Taste the daily. வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவரின் 117ஆவது ஆண்டு ஜெயந்தி விழா 62ஆவது குரு பூஜை அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி நகரில் ஏராளமானோர் பால் குடம் சுமந்து வந்து அவரது சிலைக்கு அபிஷேகம் செய்தனர். ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். ராமமூர்த்தி வணக்கம். முழு விவரங்கள். கடலாடியில் பசுமை முத்துராமலிங்க தேவரின் 117ஆவது ஜெயந்தி விழாவும் மற்றும் 62ஆவது திருப்பூஜை விழாவும் மற்றும் 36ஆம் ஆண்டு முளப்பாறை உற்சவ விழாவும் ராஜராஜேஸ்வரி அம்மன் 7ஆம் ஆண்டு வைரவிசராக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் தலையில் சுமந்து தேவர் சிலை வழியாக பாலவிஷயம் ஊர்வலமாக சென்றனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி நகர் தேவர் மகாசபை சார்பில் ஆண்டுதோறும் தேவர் திருபூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 36ஆம் ஆண்டு முளைப்பாறை உற்சவ விழா மற்றும் பசுமல் முத்துராமலிங்க தேவரின் 117ஆவது ஜெயந்தி விழா மற்றும் 62ஆவது திருபூஜை விழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து சிம்பளா மேளம் உருமை மேளம் இசை வாத்தியங்களுடன் வான வேடிக்கைகளுடன் பெண்கள் ஆண்கள் சிறுமிகள் என 1000க்கும் மேற்பட்டவர்கள் பால் குடங்கள் சுமந்து சென்றனர். இந்த பால்குடா ஊர்வலத்துக்கு முன்பாக சிறுமிகளின் சிலம்பாட்டம் வாலாட்டம் நடைபெற்றது. இந்த பால்குடா ஊர்வலத்தில் கடலாடி முக்கிய வீதிகள் வழியாக நகர்வலம் வந்து கடலாடி பேருந்து நிலையம் அருகில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு பாலவிஷம் செய்தனர். இந்த நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டவர்கள் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கடலாடி நகர் தேவர் மகாசபை மற்றும் கடலாடி நகர் தேவர் இளைஞரணி சார்பாக செய்திருந்தன. விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.